Hi friends, welcome to GKS Info Tech. இப்போ நம்ம வீடியோவில் Bassoon பிராண்டோட 5.1 கெய்னர் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போர்டு வந்து யாருக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் அப்படின்னாக்கா, இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு டிடிஎஸ் சீரீஸோ எஸ்டிகேவோ இல்லை கிளாஸ் டி போர்டோ இல்லை ஏபிஓ இல்லை ஏ ஆம்ப்ளிஃபையரோ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஏதாவது ஒரு சேனலில் வால்யூம் வந்து அதாவது சவுண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப லோவாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. இன்கேஸ் வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு சரவுண்டு இது எல்லாமே நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து சென்டர் வந்து ப்ராப்ளமாக இருக்கும், கெயின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். என்ன தான் வால்யூம் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சாலும் நமக்கு அந்த சவுண்டு வந்து எக்ஸாக்டாக வந்து வெளியில் வராது, ரொம்ப லோவாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் நீங்கள் கெய்னர் போர்டு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு 5.1 கெய்னர் போர்டு. நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து ஒவ்வொரு சேனலையுமே வந்து நீங்கள் இன்க்ரீஸும் பண்ண முடியும் டிக்ரீஸும் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த போர்டு வந்து Bassoon பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பிசிபியில் வந்து இந்த போர்டை வந்து அவங்க ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த போர்டு வந்து எஸ்எம்டி டைப்பில் தான் அவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப வந்து ஈஸியாக நம்மளால் வந்து கனெக்ஷன்ஸை வந்து கொடுக்க முடியும். என்னோட ஒரே ஒரு சின்ன சஜஷன் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் மோஸ்ட்லி வந்து ஆர்எம்சி கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரியான போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும், ஷார்ட் ஆகாது. ஏன்னா பிகினர்ஸ் எல்லாருமே வந்து சால்டர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஒரு லீடோட இன்னொரு லீடு வந்து டச் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஷார்ட் ஆகும். அதனால் உங்களுக்கு இந்த ஹம்மிங் நாய்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய க்ரியேட் ஆகும். அதெல்லாம் நம்ம தடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஆர்எம்சி கனெக்டர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி யூஸ் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீட்டாக நம்மளால் வந்து பவர் சப்ளையும் சரி இன்புட் அண்ட் அவுட்புட்டையும் வந்து நம்ம தாராளமாக இந்த மாதிரி ஒரு ஆர்எம்சி கனெக்டர்ஸ் ஒயர் இருந்துச்சுனாக்கா நம்ம ஈஸியாக வந்து பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த கனெக்ஷன் டீட்டெயில்ஸை ரொம்ப நம்ம பார்த்துடலாம். இதில் இந்த போர்டில் வந்து ரொம்ப தெளிவாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, 12 வோல்ட் வந்து டிசியாக நம்ம இங்கே கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த போர்டு வந்து டிசி பவர் சப்ளை தான் கொடுக்கணும். இங்கே +12 கிரவுண்டு, அதே சமயத்தில் -12 இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்குமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு கனெக்டர்ஸ் வந்து ஒயர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ஒயரு, இந்த ஒயரை நம்ம இதில் அப்படியே நம்ம ஒரு குத்தலாம். கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த ஒயரை நீட்டாக கொண்டு போய் நீங்கள் பவர் ரெக்டிஃபிகேஷனுக்காக ஒரு போர்டு வச்சுருப்பீங்க இல்லையா, அதிலிருந்து நம்ம எடுத்து நம்ம இதுக்கு கொடுத்துக்கலாம். இதில் இப்போ நம்ம பவர் கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இன்புட் வந்து கொடுக்க போகிறோம். இதில் நல்ல ஒரு ஆர்கனைஸ்டாக வந்து இந்த போர்டில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து இன்புட் ஆகவும் ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து அவுட்புட் ஆகவும் அவங்க தெளிவாக இங்கே கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இன்புட் கனெக்ஷனை பற்றி பார்க்கலாம். இந்த இன்புட் கனெக்ஷன்லேயுமே வந்து ரொம்ப கிளியராக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே கிரவுண்டு ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டு ரைட்டு சரவுண்டு லெஃப்ட்டு சரவுண்டு ரைட்டு சென்டர் சேனலு சப்வூஃபர் கிரவுண்டு வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து இதையுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான ஒரு ஆர்எம்சி கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணலாம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த கலர் கோடு தான். இந்த கலர் கோடை வந்து கரெக்டாக இந்த இடத்துலையும் நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி வந்து இருக்கணும். தப்பாக நம்ம கனெக்ட் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் இதில் என்ன கனெக்ட் கலர்ஸ் இருக்கோ அதே கலர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரொம்ப பெட்டராக இருக்கும். இங்கே வைலட் கலர்ஸ் வந்து நான் இந்த கிரவுண்டுக்கு வந்து கொடுக்குறேன். இந்த பிளாக் வந்து இந்த பக்கம் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயே நம்ம வந்து அவுட்புட்டும் நம்ம எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம இதையுமே வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம்.
சரி ஓகே, இந்த மாதிரி தான் நமக்கு ரெண்டு எண்டுமே இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக உங்களோட ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். டைரெக்டாக இந்த போர்டு பக்கத்திலே வந்து நமக்கு இருக்குனாக்கா இந்த மாதிரி ஒரு கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பின்னை வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு வந்து சால்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி கூட வந்து யூஸ் பண்ணி நீங்கள் சால்டர் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு ஒயருமே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சிருக்கிறேன். இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, அதாவது என்கிட்ட வந்து இதே கலர் வந்து ஒயர் வந்து இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இதே 8-pin தான் இதுவும். இப்போது இன்புட்டை நம்ம பார்த்தாச்சு, இப்போ நம்ம அவுட்புட்டை பார்த்துடலாம். அவுட்புட் வந்து இந்த பக்கம் அவங்க அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆர்கனைஸ்டாக கிரவுண்டு, எஃப்எல், எஃப்ஆர், எஸ்எல், எஸ்ஆர், சென்டர், சப்வூஃபர், கிரவுண்டு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இதே கலர் காம்பினேஷனில் நம்ம இன்சர்ட் பண்ணணும். இந்த வயலட்டுக்கும் இந்த வயலட்டும் கரெக்டாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம இப்படி ஒரு இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது நீட்டாக நம்ம சால்டரிங்லாம் இல்லாமல் நம்ம இங்கே நீட்டாக அழகாக வந்து பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஆர்எம்சி கனெக்டர்ஸ் வந்து மேல் டு மேல் நமக்கு கிடைக்கும், ஃபீமேல் டு ஃபீமேலும் நமக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு சைடு மேலும் கிடைக்கும், ஒரு சைடு ஃபீமேலும் கிடைக்கும். எல்லா மெத்தட்லேயும் நமக்கு இங்கே கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம ஆடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கணும். நமக்கு எது வந்து நமக்கு லோவாக இருக்குது, எதை நம்ம வந்து கெயின் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். இன்கேஸ் உங்களுக்கு சென்டர் வந்து லோவாக இருக்குது அப்படின்னா இங்கே தெளிவாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு வந்து எஃப்எல்லோ கெயின், எஃப்ஆர் கெயின், எஸ்எல் கெயின், எஸ்ஆர் கெயின், சென்டரு, சப்வூஃபர், இந்த மாதிரியான ஒரு 6 சேனலுக்கான கெயினையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சென்டரை மட்டும் நம்ம கெயின் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ப்ரீசெட்டை வந்து நீங்கள் டேர்ன் பண்ணாக்கா உங்களுக்கு எந்த அளவு வந்து கெயின் வேணுமோ அந்த அளவு நீங்கள் இதை டியூன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. எந்த சேனலில் உங்களுக்கு கெயின் கம்மியாக இருக்கோ அந்த சேனலுக்கு நீங்கள் கெயினை வந்து கரெக்டான ஒரு லெவலுக்கு நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். செட் பண்ணி முடிச்சுட்டு இதை அப்படியே வந்து விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த கெயின் அளவு இருக்கோ அதே கெயின் அளவு வந்து உங்களுக்கு த்ரூ அவுட் வந்து மெயின்டெயின் ஆகும். இந்த போர்டு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல போர்டு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக காம்பாக்ட் டிசைனில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கனெக்ஷன், 3-3 கனெக்ஷன் தான். ஒரு இன்புட், ஒரு அவுட்புட்டு, ஒரு பவர் சப்ளை இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் இந்த போர்டில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். இன்னொரு ஒரு விஷயம், இந்த போர்டோட டைமென்ஷன் வந்து 58x50 இருக்குது. இந்த ஹைட்டு வந்து 50 இருக்குது, இந்த ஹைட்டு வந்து 58 இருக்குது அப்படின்றத இதை மென்ஷன் பண்ணுறாங்க. தேங்க்யூ.